அன்பார்ந்த மாணவர்களே, இன்றைய பதிவில் எப்தூதி தனிமங்கள் அலகு நான்கு வேதியியலில் எப்தூதி தனிமங்கள் பற்றி படிக்க இருக்கிறோம். ஸோ எப்தூதி தனிமங்களுக்கு இரண்டு வேறு பெயர்கள் உண்டு. ஒன்று உள் இடைநிலை தனிமங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொரு பேர் அருமண் தொகுதி தனிமங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அருமண் தொகுதி தனிமங்கள்னால் என்ன? அதாவது பூமியில் இந்த தொகுதி தனிமங்கள் கிடைப்பதெல்லாம் மிக அரிது, கிடைப்பது ரொம்ப அரிது. அதனால தான் இந்த எஃப் தொகுதி தனிமங்களை அருமண் தொகுதி தனிமங்கள் என்று அழைக்கிறார்கள். ஏன் உள் இடைநிலை தனிமங்கள் அப்படின்னு அழைக்கிறாங்கன்னா, அது பின்னாடி நான் வரும்போது உங்களுக்கு புரிகிற போது சொல்லுவேன் சரிங்களா. ஸோ இதுதான் எஃப் தொகுதி தனிமங்கள் அப்படின்னு நம்ம தனிம ஒரு அட்டவணையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதை பற்றி தான் இந்த பதியில் நம்ம விரிவாக படிக்க இருக்கிறோம். ஸோ இதுதான் தனிம வரிசை அட்டவணை. ஸோ இந்த தனிம வரிசை அட்டவணையில் நான்கு தொகுதிகள் இடம்பெற்றுள்ளன. என்னெல்லாம்? எஸ் தொகுதி தனிமங்கள், பி தொகுதி தனிமங்கள், டி தொகுதி தனிமங்கள், எஃப் தொகுதி தனிமங்கள் அப்படின்னு இந்த நான்கு தொகுதிகளையும் உள்ளடக்கியதான் தனிம வரிசை அட்டவணை. இன்னும் மேலும் நம்ம என்ன சொல்லணும், தனிம வரிசை அட்டவணையை எப்படி உருவாக்குனாங்க அப்படின்னா, தனிமங்களின் அணு எண் அதிகரிக்க அதிகரிக்க அந்த தனிம வரிசை அட்டவணையை அப்படி வகைப்படுத்தி வச்சுருக்கிறாங்க. ஸோ ஒன்று ரெண்டு மூணு அப்படின்னு இருக்கு இல்லையா அணு எண், அந்த அணு எண் அதிகரிக்க அதிகரிக்க அதன் அடிப்படையில் இந்த தனிம வரிசை அட்டவணையை உருவாக்கி வச்சுருக்கிறாங்க. எப்படி இந்த தொகுதிகளை பிரிச்சிருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, எப்படி பிரிக்கிறாங்கன்னா, ஒரு தனிமத்தினுடைய கடைசி எலக்ட்ரான் அல்லது வெளிவட்ட பாதையில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் அல்லது இணைதிறன் எலக்ட்ரான், இந்த எலக்ட்ரான்கள் எஸ் ஆர்பிட்டாலில் சென்று இடம்பெற்றால் அது எஸ் தொகுதி தனிமங்களில் அந்த தனிமம் வந்துடும். அந்த கடைசி எலக்ட்ரான் பி ஆர்பிட்டாலில் சென்று நிரம்பினால் அந்த தனிமங்களெல்லாம் பி தொகுதி தனிமங்களுக்கு வந்துடும். ஒரு தனிமத்தினுடைய கடைசி எலக்ட்ரான் டி ஆர்பிட்டாலில் சென்று நிரம்பினால் அந்த தனிமம் டி தொகுதி தனிமங்களில் வந்துடும். நாம் படிக்கக்கூடியது எஃப் தொகுதி தனிமம். அப்போ எஃப் தொகுதி தனிமம் எப்படி வரையறுக்கிறாங்க? ஸோ தனிமத்தினுடைய கடைசி எலக்ட்ரான் அல்லது இணைதிறன் எலக்ட்ரான்கள் எஃப் ஆர்பிட்டாலில் சென்று நிரம்பினால் அந்த தனிமம் எஃப் பிளாக் தனிமத்தில் வரும். ஸோ இந்த எஃப் பிளாக் தனிமத்தில் ரெண்டு தொகுதிகள் காணப்படுகின்றன. இது ஏன் கீழே வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் படிக்க போகிறோம். இதில் ரெண்டு தொகுதிகள் காணப்படுகின்றன. ஸோ நான் ஏற்கனவே சொன்னது போல் தனிமத்தினுடைய கடைசி எலக்ட்ரான் எஃப் ஆர்பிட்டாலில் சென்று நிரம்பியதால் அது எஃப் தொகுதி தனிமங்கள் என்று பார்த்தோம் சரியா. இங்கே அந்த எஃப் தொகுதி தனிமங்கள்லையும் இரண்டு தொகுதிகள் காணப்படுகின்றன. ஒன்று ஃபோர் எஃப் தொகுதி தனிமங்கள் என்றும் இன்னொன்று ஃபைவ் எஃப் தொகுதி தனிமங்கள் என்றும் காணப்படுகிறது. இந்த ஃபோர் எஃப் தொகுதி தனிமங்களுக்கு பேர் லேந்தனாய்டு அப்படின்னு பேர். ஃபோர் எஃப் தொகுதி தனிமங்களுக்கு பேர் லேந்தனாய்டு அப்படின்னு பேர். ஃபைவ் எஃப் தொகுதி தனிமங்களுக்கு என்ன பேருனா ஆக்டினாய்டு அப்படின்னு பேர், ஆக்டினாய்டு அப்படின்னு பேர். ஸோ இது 1985 முன்னாடி இந்த ஃபோர் எஃப் தொகுதி தனிமங்கள் ஃபைவ் எஃப் தொகுதி தனிமங்களை லேந்தனைடு ஆக்டினைடு அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஐயூப்பா விதி வரையறுக்கப்பட்ட பின் 1985 ஐயூப்பா விதிகளின்படி இந்த ஃபோர் எஃப் தொகுதி தனிமங்களை லேந்தனைடுன்னு சொல்லக்கூடாது. அதை எப்படி சொல்லணுன்றாங்க? லேந்தனாய்டு அப்படின்னு சொல்லணுன்றாங்க. அதே போல் இந்த ஃபைவ் எஃப் தொகுதி தனிமங்களை ஆக்டினைடு அப்படின்னு சொல்லக்கூடாது. அதை எப்படி சொல்லணுமா? ஆக்டினாய்டுன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த லேந்தனைடு ஆக்டினைடு அப்படின்றது எதை போல் உள்ளது அப்படின்னா, புரோமைடு, சயனைடு, குளோரைடு இப்படி எதிர்மின் தன்மை உள்ள தனிமங்களுக்கு அது ஒத்துப்போகுது, அந்த பேரோடு வருது.
சயனைடு குளோரைடு புரோமைடு எப்படி சொல்கிறோமோ அது மாதிரி லேந்தனைடு ஆக்டினைடுன்னு வருது. அதனால் இது எதிர்மின் தன்மை உள்ள அயனிகளுக்கு பொருந்துகிற மாதிரி இந்த பேர் இருக்கிறதுனால அது என்ன சொல்லக்கூடாதுன்றாங்க, லேந்தனைடு ஆக்டினைடுன்னு சொல்லாமல் அது எப்படி வைக்கணுமோ அதிலிருந்து வித்தியாசப்படுத்தி காட்டுறதுக்காக லேந்தனாய்டு ஆக்டினாய்டு அப்படின்னு வரையறுத்துருக்குறாங்க. சரியா? ஸோ இதுக்கு அடுத்து நம்ம என்ன படிக்க இருக்கிறோம் அப்படின்னா, இந்த 4F தொகுதி தனிமங்களில் லேந்தனைடை பற்றி மட்டும் இந்த பதிவில் படிக்கிறோம். அடுத்த பதிவில் ஆக்டினாய்டை பற்றி படிக்க இருக்கிறோம். ஸோ முதல்ல லேந்தனாய்டுகள், லேந்தனாய்டு அப்படின்னா இந்த லேந்தனாய்டு தனிமங்கள் தனிம வருஷ அட்டவணையில் லேந்தனம் என்ற தனிமத்திற்கு பின்பு வரக்கூடிய சீரியம் முதல் லுட்டீசியம் வரை உள்ள தனிமங்கள் எல்லாம் லேந்தனாய்டுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சீரியம் முதல் லுட்டீசியம் வரை, சீரியத்தினுடைய அணு எண் 58, லுட்டீசியத்தினுடைய அணு எண் 71. அதற்கப்புறம் இந்த தொகுதி தனிமங்களெல்லாம் 4F ஆர்பிட்டாலில் எலக்ட்ரான்கள் சென்று சேருகின்றன, சென்று நிரம்புகின்றன. ஸோ இந்த 14 தனிமங்கள் இதில் இருக்குது, சீரியம் முதல் லுட்டீசியம் வரை 14 தனிமங்கள் உள்ளடக்கியது. இந்த 14 தனிமங்களும் 4F ஆர்பிட்டாலில் சென்று எலக்ட்ரான்கள் நிரம்புகிறது. மேலும் லேந்தனைடுகளை தொடர்ந்து, லேந்தனத்தை தொடர்ந்து வரும் 14 தனிமங்களையும் இந்த தொகுதி உள்ளடக்கியதாக உள்ளது. ஸோ மறுபடியும் லேந்தனாய்டுகள் அப்படின்னா மொத்தம் அதில் 14 தனிமங்கள் காணப்படுகிறது. இந்த 14 தனிமங்களும் உள்ள எலக்ட்ரான்கள், கடைசி எலக்ட்ரான் 4F ஆர்பிட்டாலில் தான் சென்று நிரம்புகிறது. எந்த தனிமத்தில் தொடங்குகிறது? சீரியம் முதல் லுட்டீசியம் வரை உள்ள தனிமங்கள் தான் அந்த லேந்தனாய்டு தனிமங்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் இதுதான் தனிம வருஷ அட்டவணை. இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் லேந்தனம். ஸோ இது ஒரு டி தொகுதி தனிமம், இதனுடைய அணு எண் எத்தனை? 57. இதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 58 வரணும், 59 வரணும், 60 வரணும். ஆனால் அங்கே வரலை. 57க்கு அப்புறம் இங்கே என்ன நம்பருக்கு அணு எண் இருக்குது? ஹாஃப்னியம் இருக்குது. அதனுடைய அணு எண் பார்த்திங்கன்னா 72. இப்போ இதுக்கு இடைப்பட்ட அந்த தனிமங்கள் எங்கே போச்சு அப்படின்னா அதுதான் இங்கே இருக்குது. ஸோ 57க்கு அப்புறம் 58 இல்லை தொடங்கி 71வது தனிமம் வரைக்கும் இங்கே இருக்குது. அப்புறம் அதே போல் ஆக்டினம், ஆக்டினைட் இதில் 89 அணு எண். அதுக்கப்புறம் 90வது தனிமம் தோரியம் அங்கே இல்லை, அதில் தொடங்கி லாரன்சியம் 103வது தனிமம் வரைக்கும் கீழே இடம்பெற்றிருக்கிறது. ஏன் இங்கே வரலை? இங்கே தான் இது வரணும், ஆனால் அவங்க வரலை. ஸோ அணியின் அடிப்படையில் தனிம வருஷ அட்டவணையில் இந்த தனிமங்கள் இங்கே தான் வரணும், ஆனால் அங்கே வரலை. என்ன காரணம் என்றால் இதெல்லாம் டி தொகுதி தனிமங்கள், இது எஃப் தொகுதி தனிமங்கள். இதனுடைய இயற்பியல் வேதியியல் பண்புகளிலிருந்து இந்த தனிமங்கள் முற்றிலும் வேறுபட்டவையாக இருக்கிறது. இதனுடைய பண்பு நலன்கள், வேதிப்பண்பு எல்லாம் வேறு. எஃப் தொகுதி தனிமங்களுடைய பண்பு, இயற்பியல் பண்பு, வேதிப்பண்புகள்லாம் வேறு. அது மாத்திரமல்ல, இன்னும் சில காரணங்கள் இருக்குது. அதனால தான் இந்த தொகுதி தனிமங்களை தனிமைப்படுத்தி வேறுபடுத்தி காண்பதற்காக கீழே வச்சுருக்கிறாங்க, கீழே வச்சுருக்கிறாங்க. சரியா? அதுக்கு அடுத்தது நாம் படிக்கிறோம், இந்த தொகுதி தனிமங்கள் எத்தனாவது, எந்த தொகுதியில் இருக்குது, எந்த தொடரில் இருக்குதுன்னு படிக்கிறோம். தனிம வருஷ அட்டவணையின் எஃப் தொகுதி தனிமங்களினுடைய இடம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். மேலிருந்து கீழ் நோக்கி சென்றால் அதற்கு பேர் தொகுதி என்று பெயர். ஸோ மேலிருந்து கீழ் நோக்கி சென்றால் அதுக்கு பேர் என்ன பேர்? தொகுதி என்று பெயர். ஸோ அப்போ இது முதல் தொகுதி, இது வந்து முதல் தொகுதி, 1வது தொகுதி, இது 2வது தொகுதி, இது 3வது தொகுதி. ஸோ தனிம வருஷ அட்டவணையில் எஃப் தொகுதி தனிமங்கள் இங்கே தான் வைக்கப்படுது, 3வது தொகுதியிலும். இப்படி போனால் இடமிருந்து வலமாக சென்றால், இப்படி இந்த மாதிரி போனால்
இது வந்து முதல் தொடர் அல்லது வரிசை அப்படின்னு பேர். இது இரண்டாவது வரிசை, இது மூன்றாவது வரிசை, இது நான்கு, இது ஐந்து, இது ஆறு. ஸோ வரிசை எண் ஆறு. ஸோ 4F தொகுதி தனிமங்களான லாந்தனாய்டுகள் தனிம வரிசை அட்டவணையில் எங்கே இடம்பெற்றிருக்கிறது என்று கேட்டால், மூன்றாவது தொகுதியிலும் ஆறாவது வரிசையிலும் இடம்பெற்றிருக்கிறது. கண்டிப்பாக ஒன் மார்க்கில் கேட்பாங்க. ஸோ மூன்றாவது தொடரிலும் இந்த லாந்தனாய்டுகள் ஆறாவது வரிசையிலும் இடம்பெற்றுள்ளன. அது மாத்திரமல்ல, இந்த லாந்தனத்தை தொடர்ந்து வரும் 14 தனிமங்களும், இந்த லாந்தனம் இருக்கு இல்லையா, இந்த 57வது தனிமமான லாந்தனம் இருக்கு இல்லையா, இதுக்கு பெற வரக்கூடிய இந்த 14 தனிமங்களும் ஏறக்குறைய ஒரே மாதிரியான இயற்பியல் வேதியியல் பண்புகளை கொண்டுள்ளன. இயற்பியல் பண்புகளையும் சரி வேதியியல் பண்புகளையும் சரி மாற்றமே இல்லை. ஏறக்குறைய எல்லா 14 தனிமங்களும் சின்ன சின்ன மாற்றம்தான், பெரிய அளவில் வேறுபாடு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ அதன் பிறகு இந்த 14 தனிமங்களும் டி தொகுதி தனிமங்களின் பண்புகளிலிருந்து முற்றிலும் பெரிதும் வேறுபடுகிறது. ஸோ டி தொகுதி தனிமங்கள் இருக்கு இல்லையா நடுவில், அந்த தனிமங்களிலிருந்து இந்த எஃப் தொகுதி தனிமங்கள் பெரிதும் வேறுபடுகிறது. அப்புறம் எனவே இத்தனிமங்கள் அனைத்தும் தனிம ஒரு அட்டவணையில் தனக்கே உரித்தான கீழே ஒரு இடத்துல அதை வச்சுருக்கிறாங்க, அட்டவணைப்படுத்தியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம். ஸோ இதுக்கப்புறம் லாந்தனைடுகளுக்கான தனியே இடம் அமைக்கப்பட்டுள்ளதை எவ்வாறு நிரூபிப்பாய் அப்படின்னு ஒரு 3 மார்க் கேள்வியில் கேட்கலாம். அப்படி கேட்டாங்கன்னா இந்த 3 பாயிண்ட்டையும் நீங்கள் தவறாமல் எழுதணும். என்ன பாயிண்ட்டு? லாந்தனைடுகளுடைய பொதுவான எலக்ட்ரான் அமைப்பு வாய்ப்பாடு அப்படின்னு கேட்டாங்கன்னா, இது 1 மதிப்பெண் கேள்வியிலையும் கேட்பாங்க. எக்ஸி ஜெனான் இதனுடைய அணு எண் 54. ஜெனானுடைய அணு எண் எத்தனை? 54. ஸோ இதுக்கு அணு எண் 54. ஸோ இது ஒரு மந்த வாயு. இதுக்கப்புறம் 4F1-14, 5D0-1, 6S2 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 4F1-14, 5D0-1, 6S2 இதுதான் லாந்தனைடுகளுடைய பொதுவான எலக்ட்ரான் அமைப்பு. மேலும் இந்த லாந்தனைடுடைய பொதுவான ஆக்சனேற்ற நிலை, ஆக்சனேற்ற நிலைனா என்ன, ஒரு அணு இன்னொரு அணுவோடு இணைகிற போது ஒன்று எலக்ட்ரானை ரெண்டும் பகிர்ந்து கொள்ளும், இரண்டு அணுக்களும் எலக்ட்ரானை பகிர்ந்து கொள்வதால் உருவாகக்கூடியது. இல்லை என்றால் ஒரு அணு இன்னொரு அணுவோடு இணைகிற போது ஒரு அணு எலக்ட்ரானை வழங்கும், அப்படி வழங்குகிற போது ஏற்படக்கூடிய நிலைக்கு பேர் தான் ஆக்சனேற்ற நிலை அப்படின்னு பேர். ஸோ லாந்தனைடுகளினுடைய பொதுவான ஆக்சனேற்ற நிலை +3, 1 மதிப்பெண் கேள்வியில் கேட்பாங்க +3. இச்சேர்மங்கள் அனைத்தும் ஏற்கனவே பார்த்தது போல ஒரே மாதிரியான இயற்பியல் மற்றும் வேதியியல் பண்புகளை கொண்டுள்ளன அப்படின்னு இந்த கேள்வி கேட்டாங்கன்னா இந்த 3 பதிலையும் அவசியம் எழுதணும். அப்புறம் இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ள வேண்டியது ஆக்சனேற்ற நிலையை பற்றி, லாந்தனாய்டுகளினுடைய ஆக்சனேற்ற நிலையை பற்றி படிக்க இருக்கிறோம். ஸோ லாந்தனாய்டுகளின் பொதுவான ஆக்சனேற்ற நிலை +3 ஏற்கனவே நாம் பார்த்தாச்சு. ஸோ இது இப்படி இருந்தால் இது வந்து ஒரு 4F ஆர்பிட்டால். ஸோ எஃப் ஆர்பிட்டால்னால் இப்படி 7 பாக்ஸ் இருக்கும். ஸோ இது ஒரு 4F ஆர்பிட்டல். இது இந்த 4F ஆர்பிட்டால் முழுவதும் எப்படி இருக்குன்னா காலியாக இருக்குது, 0, ஒரு எலக்ட்ரான் கூட அங்கே இல்லை. இந்த 4F ஆர்பிட்டால் எப்படி இருக்குது, பகுதி அளவு நிரம்பிடுது. 4F ஆர்பிட்டால் 7 எலக்ட்ரான் அங்கே நிரம்பி இருக்குது, பாதி நிரம்பிருக்கு. இந்த எஃப் ஆர்பிட்டால் எப்படி இருக்குது, முழுமையாக நிரம்பியிருக்கு. 4F14 முழுமையாக நிரம்பி. ஸோ இப்படி பகுதியளவு நிரம்பியிருந்தாலும் சரிபாதி நிரம்பியிருந்தாலும் முழுமையாக நிரம்பியிருந்தாலும் தன் எலக்ட்ரான்களே இல்லாமல் இருந்தாலும் காலியாக இருந்தாலும் அந்த அணு அல்லது அயனி எப்படி இருக்குமா, கூடுதல் நிலைப்புத்தன்மையில் இருக்கும்.
நிலைப்புத்தன்மை அதற்கு அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படி பகுதி அளவு நிரம்பியிருந்தாலும் எஃப் ஆர்பிட்டால் முழுவதுமாக நிரம்பியிருந்தாலும் இப்படி காலியாக இருந்தாலும் அந்த அயனியானது கூடுதல் நிலைப்புத்தன்மையை பெற்றிருக்கும். இது ஒரு பொதுவான கான்செப்டு. ஸோ இதுக்கப்புறம் உதாரணத்துக்கு பிளஸ் டூ நிலையில் இருக்கக்கூடிய லாந்தனைடு தனிமங்கள், உதாரணமாக யூரோப்பியம், இதனுடைய அதனுடைய குறியீடு இயு. ஸோ இதனுடைய எலக்ட்ரான் அமைப்பு ஜெனான் 4F7 5D0 6S2. இப்போ ப்ளஸ் டூ ஆக்சினேட்ட நிலை, இது என்ன, இது ப்ளஸ் டூ ஆக்சினேட்டட் அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த யூரோப்பியம் இரண்டு எலக்ட்ரான்களை இழக்கிறது. எங்கேருந்து இழக்கணும், இங்கேருந்து இழக்கணுமா அப்படின்னா இல்லை, கடைசியிலிருந்து ரெண்டு எலக்ட்ரான்லேருந்து நீக்கிட்டு வரணும். ஸோ இந்த ரெண்டு எலக்ட்ரானை நீக்கிறது. ஸோ இந்த ரெண்டு எலக்ட்ரானை நீக்கின பிறகு இந்த யூரோப்பியம் எப்படி மாறும், EU2+. இப்போ EU2+னா என்ன அர்த்தம், EU2+னா என்ன மீனிங்னா இந்த யூரோப்பியம் இரண்டு எலக்ட்ரான்களை இழந்திருக்கிறது அப்படின்னு அர்த்தம். இந்த ரெண்டு எலக்ட்ரானை இழந்த பின்பு இதில் ஜீரோ ஆகிடும், இதுவும் ஜீரோ ஆகிடும் இல்லையா. இப்போ EU2+ இப்போ இந்த மாதிரி கிடைக்கும். இப்போ இது எப்படி இருக்குது, 4F ஆர்பிட்டால் சரிபாதியாக நிரப்பப்பட்டிருக்கு. அப்போ இதை விட இந்த அயனி கூடுதல் நிலைப்புத்தன்மையில் இருக்கும். இன்னொரு உதாரணம் சொல்லட்டுமா, இட்டர்பியம், அதனுடைய குறியீடு ஒய்பி, இதனுடைய எலக்ட்ரான் அமைப்பு இப்படி, இது ரெண்டு எலக்ட்ரானை இழந்த பிறகு, இது ரெண்டு எலக்ட்ரானை இழந்துடும், இழந்த பிறகு இதனுடைய அமைப்பு எப்படி இருக்கும், ஜெனான் 4F14. ஸோ ரெண்டு எலக்ட்ரானை இழந்திருக்குது. ஸோ இதை விட இந்த நிலையில் கூடுதல் நிலைப்புத்தன்மையில் இந்த இட்டர்பியம் அயனி இருக்கும் அப்படின்னு சொல்லும். ஸோ இது ரெண்டும் ப்ளஸ் டூ ஆக்சனேற்ற நிலையில் இருப்பதற்கு உதாரணம். ஸோ இதுக்கு அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம், ப்ளஸ் த்ரீ ஆக்சனேற்ற நிலையில் உள்ள லாந்தனைடு தனிமங்கள், கடலோனியம் குறியீடு GD. ஸோ இதனுடைய எலக்ட்ரான் அமைப்பு ஜெனான் 4F7 5D1 6S2. இது என்ன ஆக்சனேற்ற நிலையில் இருக்கப்போது, ப்ளஸ் த்ரீ ஆக்சனேற்ற நிலையில் இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம், மூன்று எலக்ட்ரான்களை இழக்கப் போகிறது. எந்த மூன்று எலக்ட்ரான்களை இழக்கும், 6S-லிருந்து ரெண்டு எலக்ட்ரான், 5D-லிருந்து ஒரு எலக்ட்ரான், இது ரெண்டையும் மூணு எலக்ட்ரான் ஆகிடுச்சு இல்லையா. அது இழந்த பின்பு இது எப்படி மாறும், கடலோனியம் 3+ அயனி ஜெனான் 4F7-ஆக மாறும். இப்போ இந்த 4F7-ங்கிறது எஃப் ஆர்பிட்டாலில் சரிபாதியாக எலக்ட்ரான்கள் நிரப்பப்பட்டிருக்கு, அதனால் இதை விட இது கூடுதல் நிலைப்புத்தன்மையில் இருக்கும். இன்னொரு உதாரணம் லுட்டீஷியம், அதனுடைய குறியீடு LU, இதனுடைய எலக்ட்ரான் அமைப்பு ஜெனான் 4F14 5D1 6S2. இது மூன்று எலக்ட்ரான்களை இழந்த பின்பு, இழந்த பின்புனா LU3+ அயனி. ஸோ இந்த நிலைக்கு இது மாறும், 4F14 இருக்கும். இப்போ இந்த லுட்டீசியத்தை விட லுட்டீசியம் 3+ அயனி என்பது கூடுதல் நிலைப்புத்தன்மை உடையது, கூடுதல் நிலைப்புத்தன்மை உடையது. அதே போல் ப்ளஸ் 4 ஆக்சினேற்ற நிலையில் உள்ள லாந்தனாய்டு தனிமங்கள், உதாரணம் சீரியம், இதனுடைய எலக்ட்ரான் அமைப்பு குறியீடு சி, எலக்ட்ரான் அமைப்பு ஜெனான் 4F1 5D1 6S2. இது ப்ளஸ் 4 ஆக்சினேற்ற நிலை, ப்ளஸ் 4 ஆக்சினேற்ற நிலைனா 6S2-லிருந்து ரெண்டு எலக்ட்ரான், 5D-லிருந்து ஒரு எலக்ட்ரான், 4F-லிருந்து ஒரு எலக்ட்ரான், இந்த நான்கு எலக்ட்ரான்களை இது இழந்துடும். இந்த நாலு எலக்ட்ரானை இழந்த பின்பு இப்படி 4F-ங்கிறது காலியாக இருக்கும், 4F ஆர்பிட்டால் என்பது காலியாக இருக்கும். இப்போ காலியாக இருந்தால் இதை விட இது அதிக நிலைப்புத்தன்மை, கூடுதல் நிலைப்புத்தன்மையோடு இருக்கும். அதுபோல் டெர்பியம் குறியீடு TB. ஸோ இதனுடைய எலக்ட்ரான் அமைப்பு இப்படி இருக்குது. ஸோ இது ரெண்டு நான்கு எலக்ட்ரானை இழக்குது, நான்கு எலக்ட்ரானை இழந்தால் ரெண்டு எலக்ட்ரான் 6S ஆர்பிட்டாலிலிருந்தும், இங்கே எலக்ட்ரான் இல்லை,
இங்கே 4F-ல இன்னும் ரெண்டு எலக்ட்ரான் அங்கேருந்து இழந்தது. இப்போ 4 எலக்ட்ரானை இழந்த பின்பு டெர்ஃபியம் 4+ அயனியாக மாறுது. அப்படி மாறினால் 4F-ல எத்தனை எலக்ட்ரான் தான் இருக்கும்? 7 எலக்ட்ரான்கள் மட்டும்தான் இருக்கும். அப்போ 7 எலக்ட்ரான்கள் மட்டும் இருந்தால் இது சரிபாதியாக நிரம்பி உள்ளது. எனவே இதைவிட இது கூடுதல் நிலைப்புத்தன்மையோடு இருக்கும். ஸோ இதுதான் ஆக்சிஜனேற்ற நிலை. இப்போ நாம் என்ன செய்ய போகிறோம்? இந்த லாந்தனைடு தனிமங்களில் 14 தனிமங்கள் இருக்கு இல்லையா, இந்த 14 தனிமங்களில் எந்தெந்த தனிமங்களெல்லாம் வெவ்வேறு விதமான ஆக்சிஜனேற்ற நிலையில் இருக்குது. ஸோ எல்லாமே +3 ஆக்சிஜனேற்ற நிலை. 14 தனிமங்களும் +3 இருக்குது. சில தனிமங்கள் +2 வருது, சில தனிமங்கள் +4 வருது, சில தனிமங்கள் மூணுமே இருக்குது. நியோடிமியம் வந்து +2 உண்டு, +3 இருக்குது, +4. இப்படி வெவ்வேறு விதமான ஆக்சிஜனேற்ற நிலையை சில தனிமங்கள் பெற்றிருக்கின்றன அப்படின்றதான் நாம் இங்கே ஆக்சிஜனேற்ற நிலையில் புரிந்து கொள்ள வேண்டியது. இதன் பின்பு நாம் என்ன படிக்க இருக்கிறோம்? முக்கியமான கேள்வி லாந்தனாய்டு குறுக்கம் அப்படின்னு ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. லாந்தனாய்டு குறுக்கம் என்றால் என்ன? ஸோ லாந்தனாய்டு குறுக்கம் என்பது 4F தொடரில், 4F தொடர், இதுதான் 4F தொடர். இங்கிருந்து இங்கே நோக்கி செல்ல செல்ல அணு எண் அதிகரிக்கிறது. அணு எண்ணால் என்ன? அணு எண் 1 கூடினால் 1 நியூட்ரான் அதிகரிக்கும், 1 எலக்ட்ரான், 1 புரோட்டான் அதிகரிக்கும், 1 எலக்ட்ரான் அதிகரிக்கும், சரியா? ஸோ அணு எண் அதிகரிக்க அதிகரிக்க, இப்போ இதுக்கு அணு எண் வேறு, இதுக்கு அணு எண் 1 கூடியிருக்கும். அப்படி கூடுகிற போது 1 எலக்ட்ரானும் கூடும், 1 புரோட்டானும் அதிகரிக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன படிக்கிறோம்? லாந்தனைடு குறுக்கம். ஸோ லாந்தனைடு 3 மார்க் கேள்வியில் கேட்பான்னு சொல்லியிருக்கேன். ஸோ 4F தொடரில் அணு எண் அதிகரிக்க அதிகரிக்க அதனுடைய அணு ஆரம், அயனி ஆரங்கள் சீராக குறைகிறது. ஸோ எவ்வாறு அயனி ஆரம் குறைவதால் ஏற்படுவது லாந்தனைடு குறுக்கம் அப்படின்னு பேர். ஸோ இது ஒரு 3 மதிப்பெண் கேள்வியில் கேட்பாங்க, கொஞ்சம் படித்து வச்சுக்கோங்க. அடுத்து லாந்தனைடு குறுக்கத்திற்கு காரணங்கள், லாந்தனைடு குறுக்கத்திற்கு காரணங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். இது ஒரு 5 மதிப்பெண் கேள்வியில் கேட்கலாம். ஸோ லாந்தனைடு குறுக்கம் ஏற்படுவதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுதான் 4F தொடர் சீரியம் முதல் லுட்டீசியம் வரை இங்கே இருக்குது. மொத்தம் 14 தனிமங்கள் காணப்படுகிறது. ஸோ லாந்தனைடு குறுக்கம் ஏற்படுவதால் ஏற்படுவதற்கான காரணம் என்ன அப்படின்னா, ஸோ அணுக்கரு மின்சுமையானது ஓரளவு அதிகரிக்கிறது. அணுக்கரு மின்சுமை, அணுக்கரு மின்சுமைனா என்ன? 1 புரோட்டான் அதிகரிக்கணும். புரோட்டான் எங்கே இருக்கும்? அணுவினுடைய மையப்பகுதியில் இருக்கும். அந்த அணுவினுடைய மையப்பகுதிக்கு பேர் தான் என்னது? அணுக்கரு மின்சுமை அப்படின்னு அர்த்தம், சரியா? அப்போது ஒரு தனிமத்திலிருந்து இன்னொரு தனிமத்திற்கு போகிற போது புரோட்டான் ஒன்று அதிகப்படியாக சேருது, அதுதான் அணுக்கரு மின்சுமையானது ஓரளவு அதிகரிக்கிறது. அப்புறம் 4F தொடரில் சீரியம் முதல் லுட்டீசியம் வரை செல்லும்போது கூடுதல் எலக்ட்ரான்கள் அதே 4F ஆர்பிட்டாலில் சென்று நிரம்புகிறது. இது 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட், 4F ஆர் உட்கூடானது விரவிய வடிவத்தில் காணப்படுகிறது. அதனுடைய வடிவமே விரவிய வடிவம். உதாரணமாக எஸ் ஆர்பிட்டாலுடைய வடிவம் என்ன? கோள வடிவம்னு படிச்சிருப்பீங்க. பி ஆர்பிட்டால் வடிவம் என்ன? டம்பல் வடிவம்னு படிச்சிருப்பீங்க. அதே போல் இந்த எஃப் ஆர்பிட்டாலினுடைய வடிவம் என்னென்னா விரவிய வடிவத்தில் எலக்ட்ரான்கள் காணப்படுகிறது. 4F எலக்ட்ரான்களின் திரைமறைப்பு விளைவு வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. எஸ் ஆர்பிட்டால் உள்ள எலக்ட்ரானை விட, பி ஆர்பிட்டால் உள்ள எலக்ட்ரானை விட, டி ஆர்பிட்டால் உள்ள எலக்ட்ரான்களை விட எஃப் ஆர்பிட்டாலுடைய எலக்ட்ரான்கள் திரைமறைப்பு விளைவு ரொம்ப 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 குறைவு. ஸோ இதன் காரணமாக Ln3+ அயனிகளின் உருவளவு குறைகிறது. ஸோ இதனால் தான் லாந்தனைடு குறுக்கம் ஏற்படுகிறது அப்படின்னு ஒரு 5 மார்க் கேள்வியில் கேட்பாங்க. ஸோ இது ரெண்டையும் சேர்ந்து கூட கேட்கலாம். லாந்தனைடு குறுக்கம் என்றால் என்ன? இதனால் லாந்தனைடு குறுக்கத்திற்கான காரணங்கள் யாவை அப்படின்னு கேட்டாங்கன்னா, இந்த பாயிண்ட்டை இதெல்லாம் எழுத வேண்டாம், இது எழுத வேண்டாம், இந்த ஃபஸ்ட்டு லைனை எழுதிட்டு இந்த 4 பாயிண்ட்டை எழுதுனா போதுமானது, சரியா? அதுக்கப்புறம் நாம் படிக்கிறது லாந்தனைடு குறுக்கத்திற்கான விளைவுகள்.
இது ஒரு அஞ்சு மார்க் கேள்வியில் கேட்கலாம். அந்த நைடு குறுக்கத்தின் காரணமாக என்னென்ன விளைவுகளெல்லாம் ஏற்படுகிறது அப்படின்னு நம்ம படிக்கிறோம். இது ஒரு அஞ்சு மதிப்பெண் கேள்வியில் கேட்பாங்க. ஸோ லேந்தனைடு குறுக்கம் ஏற்படுவதால் உண்டாகும் விளைவுகள் யாவை அப்படின்னு கேட்கலாம். ஸோ இப்போது லேந்தனாய்டு அப்படின்றது சீரியம் முதல் தொடங்கி லுட்டீசியம் வரை 14 தனிமங்கள். இப்போ இடமிருந்து வலமாக செல்லும்போது அணு ஆரம் அயனி ஆரம் குறைகிறது அப்படின்லாம் நம்ம படிச்சிருக்கோம். ஸோ அது அப்படி பார்க்கும்போது இதை ஒட்டு மொத்தமாக நம்ம எப்படி குறிக்கிறோம்னா லேந்தனாய்டு 3+ அயனி LN3+ அயனி அப்படின்னு கூறுவோம். ஸோ இப்படி இடமிருந்து வளமாக செல்கிற போது அணு ஆரம் அயனி ஆரம் குறைவதால் காரத்தன்மை குறைகிறது. அது எப்படி அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ LN ரெண்டுக்கும் ஓகே பாண்ட் ஓகேச்சு, இந்த ரெண்டுக்கும் இடையில் உள்ள இந்த பிணைப்பு இருக்கு இல்லையா, இந்த பிணைப்பு வந்து என்னவாகுதுன்னா அயனித்தன்மையிலிருந்து சகப்பிணைப்பு தன்மையாக மாறுகிறது. அயனித்தன்மையிலிருந்து சகப்பிணைப்பு தன்மையாக மாறுகிறது. சகப்பிணைப்பு தன்மை அதிகமாகவும் அயனித்தன்மை குறைந்து கொண்டே வருகிறது. முதல்ல காரத்தன்மை எப்படி நம்ம வரையறுக்கிறது, காரத்தன்மை எப்படி வரையறுக்கலாம், ஒரு இந்த எல்லனோட இந்த ஓஹெச் இருக்கு இணைஞ்சிருக்கு இல்லையா, இது எவ்வளவு எளிமையாக வெளியில் வந்துடுமோ அது அதிக காரத்தன்மையுடையது. இந்த ஓஹெச் மைனஸ் அயனி ஒரு தனிமத்திலிருந்து எளிமையாக வெளியில் வர முடியலைன்னா அது குறைந்த காரத்தன்மை உடையது. இப்போ உதாரணத்துக்கு இந்த லாந்தனாய்டில் சீரியத்தோட ஓஹெச் த்ரைஸ் இணைஞ்சிருக்குது, லுட்டீசியத்தோட ஓஹெச் த்ரைஸ் இணைஞ்சிருக்கு. இப்போ எதுக்கு காரத்தன்மை அதிகம் எதுக்கு காரத்தன்மை குறைவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சீரியத்தில் இருக்கக்கூடிய ஓஹெச் மைனஸ் அயனியானது சிஇட இருக்கக்கூடிய இந்த ஓஹெச் மைனஸ் அயனி ரொம்ப எளிமையாக வெளியில் வந்துடும். ஏனெனில் இதுக்கு ரெண்டுக்கும் இடையே இருக்கக்கூடிய பிணைப்பு அயனி பிணைப்பு அயனித்தன்மை. அது இப்போ இங்கேருந்து நோக்கி இங்கே நோக்கி செல்ல 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 அயனி பிணைப்பு குறைந்து காரத்தன்மை சகப்பிணைப்பு தன்மை அதிகமாகும். இப்போ இதுக்கு ரெண்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய இந்த பிணைப்பு சகப்பிணைப்பு, அப்போ இந்த இதிலிருந்து ஓஹெச் மைனஸ் அயனி எளிமையாக வெளியேறாது. இப்போ எளிதாக ஓஹெச் மைனஸ் அயனி வெளியேற முடியவில்லை என்றால் அப்போ அங்கே காரத்தன்மை குறைவுன்னு அர்த்தம். இங்கேருந்து சிஇலிருந்து ஓஹெச் மைனஸ் அயனியானது அயனி பிணைப்பு இருப்பதால் அந்த ஓஹெச் மைனஸ் அயனி எளிமையாக வெளியேறிடும். அப்படி எளிமையாக வெளியேறிவிட்டால் அதுக்கு காரத்தன்மை அதிகம். அப்போ லேந்தனைடு குறுக்கத்தால் காரத்தன்மையானது சீரியத்திலிருந்து லுட்டீசியம் நோக்கி செல்லும்போது குறைகிறது அப்படின்னு படிக்கிறோம். ஸோ அதைத்தான் நம்ம என்ன செய்கிறோம் இங்கே நாம் பார்க்குறோம். ஸோ இதில் என்ன படிக்கிறோம், லேந்தனைடு குறுக்கத்தின் விளைவுகள். அதில் மூன்று விதமான விளைவுகள் இருக்குது. ஒன்று காரத்தன்மை குறைதல். சீரியம் 3+ இலிருந்து லுட்டீசியம் 3+ நோக்கி செல்லும்போது எல்என் 3+ அயனிகளின் காரத்தன்மை குறைகிறது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்என் 3+ அயனிகளின் உருவளவு குறைவதாலும் எல்என்னுக்கும் ஓஹெச்சுக்கும் இடையில் அந்த பிணைப்பானது அயனித்தன்மை குறைந்து சகப்பிணைப்புத்தன்மை அதிகரிப்பதன் காரணமாகவும் காரத்தன்மையானது சீரியத்திலிருந்து லுட்டீசியம் நோக்கி செல்லும்போது குறைகிறது. இது முதல் பாயிண்ட்டு. ஸோ லேந்தனைடு குறுக்கத்தின் விளைவுகளில் முதல் பாயிண்ட்டு காரத்தன்மை குறைதல். அப்புறம் அடுத்த இரண்டாவது பாயிண்ட், லேந்தனாய்டுகளுக்கிடையான ஒற்றுமைகள். காரத்தன்மையில் லேந்தனாய்டுகளுக்கிடையான ஒற்றுமைகள். ஸோ எஃப் ஃபோரப் தொடர் முழுமைக்கும் அணு ஆரத்தில் பெரிய வித்தியாசமெல்லாம் இல்லை, அணு ஆரம் குறையுது. 10 PM PM பிகோமீட்டர் அப்படின்னு பேர். அணு ஆரத்தின் அளவு பிகோமீட்டர், PM பிகோமீட்டர். ஸோ அணு ஆரத்தில் 10 PM தான் குறையுது. அதே போல் அயனி ஆரம் கூட 20 PM தான். ஒரு அணுவுக்கும் அடுத்த தனிமத்துக்கும் இப்படி செல்லும்போது அதனுடைய ஏற்படக்கூடிய அணு ஆரம் அயனி ஆரத்தின் மதிப்பு ரொம்ப ஒன்றும் வித்தியாசப்படலை. அணு ஆரம் 10 PM தான் குறையுது, அயனி ஆரம் எடுத்துக்கிட்டாலும் 20 PM தான் குறையுது, பிகோமீட்டர் தான் குறையுது. ரொம்ப வேறுபாடு இல்லாததனால்
ஒரு தனிமமும் அதுக்கு அடுத்து வரக்கூடிய தனிமமும் அதுக்கு அடுத்து வரக்கூடிய தனிமங்களுக்கு இடையில் அதில் எந்த விதமான இயற்பியல் மற்றும் வேதியியல் பண்புகளில் மாற்றமே இல்லை. எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது, எல்லாம் ஒரே மாதிரி. இப்படி அணு ஆரத்திலும் அயனி ஆரத்திலும் பெரிய வித்தியாசம் ஏற்படாமல் இருப்பதனால் லாந்தனாய்டுகளினுடைய பண்புகளில் பெரிய அளவு மாற்றம் இல்லை, எல்லாமே சின்ன சின்னது தான் இருக்குது. அதனால் வேதி பண்புகளில் மாற்றம் இல்லாமல் ஏறத்தாழ 14 தனிமங்களும் இயற்பியல் பண்புனாலும் சரி வேதியியல் பண்புனாலும் சரி ஒரே மாதிரியாக இருக்கு. இப்படி ஒரே மாதிரியாக இருக்கிறதுனால தான் பூமியிலிருந்து வெட்டி எடுத்து பிரித்து எடுக்கிறது ரொம்ப சிரமப்படுறாங்க, ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படின்னு அறிவியலாளர்கள்லாம் கருத்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்தது 3வது இப்போ டி இந்த இதை பார்த்தீங்கன்னா தனிம ஒரு சட்டவணையை நீங்கள் பார்க்குற போது இந்த தனிம ஒரு சட்டவணையை பாருங்கள், தனிம ஒரு சட்டவணை இதுதான் டி தொகுதி. இது ரொம்ப நல்லா புரிஞ்சு நீங்கள் படிக்கணும். ஸோ இது டி தொகுதி தனிமங்கள், இது எஃப் தொகுதி, இங்கே தான் வைக்க போகிறாங்க. ஸோ இந்த இடத்துல தான் வரப்போகுது, இந்த இடத்துல வைக்கிறோம் சரியா. ஸோ இதுக்கப்புறம் இதுக்கு இந்த லேந்தனத்துக்கும் ஹாஃப்னியத்துக்கும் இடையில் 14 தனிமங்கள் வரணும். ஆக்டினமுக்கும் ரூதர்ஃபோர்டியத்துக்கு இடையில் 14 தனிமங்கள் வரணும். இப்போ இந்த இடத்துல 14 தனிமங்களை வச்சு இதுக்கப்புறம் தான் இதெல்லாம் வரணும். இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ரெண்டு தனிமங்களுக்கும் இடையில் இந்த 14 தனிமங்களையும் உள்ளே வைக்கணும், இதுக்கும் இடையில் இந்த 14 தனிமங்களை அங்கே வைக்கணும். அப்போ மேலிருந்து கீழ் நோக்கி செல்கிற போது அணு ஆரம் அதிகரிக்கும் அப்படின்னு படிச்சிருக்கோம். இடமிருந்து வலமாக செல்கிற போது தனிம வரிசை அட்டவணையில் அணு ஆரம் அயனி ஆரம் குறையும் அப்படின்றது ஏற்கனவே படிச்சிருக்கோம். அப்போது இங்கே என்னென்னா இந்த இடைநிலை தனிமங்கள் இருக்கு இல்லையா, டி தொகுதி தனிமங்கள். ஸோ இதனுடைய அணு ஆரம் இதுதான், இது முதல் இடைநிலை வரிசை, இது 2வது இடைநிலை வரிசை, இது 3வது இடைநிலை வரிசை, 1, 2, 3 அப்படின்னு வச்சுக்கலாம். இது 3 இப்படி இருக்கு 3 சரியா. இப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ இந்த டைட்டானியம் ஜிர்கோனியம், ஸோ டைட்டானியம் டிஐ, ஜிர்கோனியம் இசட்ஆர், ஹாஃப்னியம் எஃப்ஹெச், இதனுடைய அணு ஆரத்தை நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா இதிலிருந்து இதுக்கு வரும்போது, இதிலிருந்து இதுக்கு வர்றபோது அணு ஆரம் அதிகமாக இருக்கும், நிறைய வித்தியாசமாக இருக்கும். ஆனால் இதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் ரொம்ப குறைவு தான், ரொம்ப குறைவு, ஏறக்குறைய ஒரே மாதிரி இருக்கும் அணு ஆரம் இதுக்கும் இதுக்கும், ரொம்ப குறையணும், குறையலை. என்ன காரணம், இந்த 14 தனிமங்களுடைய அணு ஆரத்தும் வந்த பிறகு இந்த ஹாஃப்னியம் அதுக்கப்புறம் தான் வர வேண்டியிருக்கு. ஸோ இங்கே தான் லேந்தனம் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் ஒரு 14 தனிமங்கள் அங்கே அணு ஆரம் குறையணும், அணு ஆரம் இப்படி இப்படி போகும்போது குறையுது, அதுக்கப்புறம் ஹாஃப்னியம் வரப்போகுது. ஸோ இங்கே ஜிர்கோனியம் சரியா. அப்போ இதையும் இங்கே தள்ளி வருது, அணு ஆரம் குறைஞ்சது இன்னும் தள்ளி போகுது. அதனால் இதுக்கும் இதுக்கும் உள்ள அணு ஆரம் ரொம்ப ரொம்ப ஒத்து போகுது, 2-3 PM தான் குறையுது. ஸோ அதனால் இங்கே காரணம் இந்த லேந்தனைடு குறுக்கந்தான் காரணம். ஸோ லேந்தனைடு குறுக்கத்தான், ஸோ இதுக்கு முதல் வரிசையும் 2வது இதுக்கும் வேறுபாடு அதிகமாக இருக்கும். அணு ஆரம் 2யும் 3யும் ஒத்து போகிற போது 2வது வரிசையும் 3வது வரிசையில் உள்ள ஹாஃப்னியம் ஜிர்கோனியம் அண்டு ஹாஃப்னியமும் அணு ஆரத்தின் மதிப்பு ஏறக்குறைய ஒரே மாதிரியாக இருக்கும். காரணம் இந்த லேந்தனைடு குறுக்கும். ஸோ லேந்தனைடு குறுக்கம் அங்கே ஏற்படுது, அதனால தான் அங்கே நிகழுது அப்படின்னு நம்ம படிக்கிறோம். ஸோ அதுதான் லாஸ்ட் பாயிண்ட். இங்கே பாருங்கள், 3வது வரிசையில் டைட்டானியம் தனிம் இருக்குது, அதனுடைய அணு ஆரம் எவ்வளவு, 132 பிகோமீட்டர். அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த வரிசையில் ஜிர்கோனியம் இருக்குது, அதனுடைய அணு ஆரம் 145 பிகோமீட்டர். அதுக்கப்புறம் ஹாஃப்னியம் இருக்குது, அதனுடைய அணு ஆரம் 144. இப்போ 132-145 நிறைய வித்தியாசம் இருக்குது. முதல் மற்றும் 2ம் வரிசை இடைநிலை தனிமங்களை காட்டிலும் இதை ரெண்டையும் காட்டிலும் முதல் மற்றும் 2ம் வரிசை இடைநிலை தனிமங்களை காட்டிலும் இந்த ரெண்டையும் விட
இந்த ரெண்டையும் பாருங்க இரண்டாம் மற்றும் மூன்றாம் இடைநிலை தனிம வரிசை தனிமங்களின் அதிக அளவில் ஒன்றுக்கொன்று ஒத்துள்ளன. இது 132 பிகோமீட்டர், இது 145, ரொம்ப வேறுபாடு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இது 145 பிகோமீட்டர், இது 144 பிகோமீட்டர், வேறுபாடு ஒன்றும் பெரிசாக இல்லை. இதுக்கு என்ன காரணம்? அந்த லேந்தனைடு குறுக்கம் தான் காரணம் அப்படின்னு சொல்லி ஒரு 3 பாயிண்ட் எழுதணும். இது ஒரு 5 மதிப்பெண் கேள்வியில் ஒன்று காரத்தன்மையை பற்றி எழுதணும், இந்த அணு ஆரத்தை ஒப்பிட்டு எழுதணும், அப்புறம் இந்த இதுக்கு முந்தின பாயிண்ட் நம்ம படித்தோம், இந்த அணு ஆரத்தின் மதிப்பு குறையனால வேதியியல் பண்புகளிலும் இயற்பியல் பண்புகளிலும் பெரிதளவு லாந்தனாய்டு தனிமங்கள் வித்தியாசம் இல்லை அப்படிங்கிறத பற்றியும் நீங்கள் இந்த 5 மார்க் கேள்வியில் எழுதணும். ஸோ நான் அன்பார்ந்த மாணவர்களே, இந்த பதிவில் நாம் என்ன படிச்சிருக்கணும், எஃப் தொகுதி தனிமங்கள் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தோம், அதனுடைய பொதுவான வாய்ப்பாடு என்னன்னு பார்த்தோம், பொதுவான ஆக்சனேற்ற நிலை என்ன அப்படின்னு பார்த்தோம், லாந்தனாய்டு குறுக்கம் என்றால் என்னன்னு பார்த்தோம், லாந்தனாய்டு குறுக்கம் ஏற்படுவதற்கான காரணங்கள் யாவை அப்படின்னு பார்த்தோம், லாந்தனாய்டு குறுக்கத்தால் ஏற்படக்கூடிய விளைவுகள் யாவை, இதெல்லாம் முக்கியமான 5 மதிப்பெண் கேள்வி. கடந்த வருடம் லாந்தனாய்டு குறுக்கம் அதனுடைய காரணங்கள் பற்றி 5 மதிப்பெண் கேள்வியில் கேட்டிருக்காங்க. அதனால் இந்த பகுதி ரொம்ப முக்கியம். நீங்கள் புத்தகத்தை படித்து இது இந்த இதில் இருக்கக்கூடிய ஸ்லைடையும் இந்த புத்தகத்தையும் வச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் எளிமையாக புரிந்து கொள்ள முடியும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.